Brahmana Bhagavata Sangaram Loka Sangaram Sadashiva Samarambam Sangaracharya Vidhimam Asmadacharya Varyanda Mandeya Guru Paramparam Janamesh Shujinam Enraidinam Ul Mahatrana Vaibhavam Puttand Thodakam Over an Annalum நமக்கு இறை வழிபாட்டோடு இருக்கக்கூடிய என்றெல்லாம் பகவத் சிந்தனையோடு பகவத் கைங்கரியத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றோமோ அன்றைய தினம்தான் சுஜினம்னு பேர். சுஜினம் அப்படின்னா தினம் திதிவார நட்சத்திரங்கள் தினம் வந்திருந்தே இருக்கும் போயிட்டே இருக்கும், அது சுஜினம் இல்லை. அந்த தினத்தை சுஜினமாக ஆக்கணும், நல்ல தினமாக ஆக்கணும். அதனால் தினத்தை சுதினமாக்கணும்னா நல்லதான காரியங்கள் சிரவணம், கீர்த்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், அர்ச்சனம், இந்த மாதிரி நவவிதமான பக்தியில் சரணாகதி வரையும் ஒன்பது விதமான படிகள் சொல்லியிருக்கு. அதில் முதல்ல சிரவணம் அப்படின்னா தினம் நல்ல விஷயங்களை நாம் சிரவணம் பண்ணணும். ஸ்ருயத்தை இது ஸ்ருதி அப்படின்னு வேதத்துக்கே காதால் கேட்கப்படுவது அத்தனையுமே வேதம், எழுதா கழிவின் பேர். அப்பேற்பட்டதான நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வேதம்னே பேர். வேதம்னா ஏதோ ரிஷிகள் வந்து வகுத்து கொடுத்தது மட்டும் வேதம் இல்லை. வேதம் அப்படின்னாவே நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வேதம்தான். அப்பேற்பட்டதான நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு தினந்தோறும் நாம் ஆயத்தமாக இருந்தோம்னா அன்னைக்கு தினம் சுஜினம். அப்புறம் ஸ்மரணம், பகவானை எப்பொழுதுமே ஸ்மரிக்கணும், சிந்தையில் வைத்து பகவானை எப்பொழுதும் தியானிக்கணும். அந்த தியானம் பண்ணக்கூடிய நாள் தான் சுஜினமாக இருக்கணும். அப்புறம் கீர்த்தனம், பகவானை பற்றி நமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதோ பாடுறதோ அதெல்லாம் கீர்த்தனத்தோடு சேர்ந்தது. தினம் பகவானை பற்றி ரெண்டு ஸ்லோகமாவது சொல்லணும், அது கீர்த்தனம். அந்த கீர்த்தனத்தை தினந்தோறும் நாம் கடைபிடித்தோமேனால் அன்றைய தினம் சுஜினம்னு பேர். ஆத்ம நிவேதனம், நமக்கு ஆத்ம ஞானம் வேணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட சேர்த்து அத்தனை பேருக்கும் ஆத்ம ஞானம் வேணும். லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான ஞானம் வந்து ஆத்ம ஞானம் இல்லை. ஆத்ம விசார யோகத்துக்கு போனாதான் அது ஆத்ம ஞானம்னு பேர். ஒரு பௌதீகமான உடலை வச்சுண்டு இதனால் பண்ணக்கூடிய பரோபகார சிந்தனைகள்லாம் பரோபகாரத்து விதம் சரீரம்னு சொல்லியிருக்கு. அப்போ சரீரத்தில் நம்ம பரோபகாரம் பண்ணாவே ஆத்ம ஞானம் அடைஞ்சிட முடியாது. ஆத்ம ஞானங்கிறதுக்கு ஆத்ம ரக்ஷணத்துக்கு உண்டானதான ஆத்ம லக்ஷணம், அதுக்குன்னு உண்டானதான லக்ஷணங்கள், ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான விசாரங்கள் வேணும். அதுதான் ஆத்ம விசார யோகத்துக்கு போகிறது தான் ஆத்ம ஞானம், அதுதான் ஆத்ம நிவேதனம் பேர். அர்ச்சனம், பத்திரம் புஷ்பம் பழம் தோயங்கிற மாதிரி பகவான் எப்பவுமே அர்ச்சிக்கிறது. அன்று பூர்த்த மலரால் ஒன்றை அர்ச்சிப்பேன், அன்றன்றைக்கு பூக்கக்கூடிய மலரால் பகவான் அர்ச்சிக்கக்கூடியது. அப்படி அர்ச்சனத்தின் மூலியமாக நாம் பகவானை தினந்தோறும் அர்ச்சிச்சா அன்றைய தினமே சுஜினம். அதுக்கப்புறம் தாஸ்யம், பகவானுக்கு எப்பவுமே நாம் தாஸ்யமாக எப்பவுமே அவருக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடியதான காரியங்களை பண்ணுறது. அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி பகவானுக்கு சக்கியமான தோழனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சரணாகதம்னு பகவானுக்கு சரணாகதி பண்ணுறது. இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துக்கு ஒன்பது விதமான லட்சணங்கள் சொல்லியிருக்கு. இதை யார் ஒருவன் ஒன்பதையும் கடைபிடிக்கிறானோ அவன்தான் ஆத்மஜானி, அவன்தான் வந்து ஆத்மவிசார யோகத்தில் இருக்கிறவன், அவன்தான் ஞானி, அவன்தான் பரம பாகவதோத்தவர், அவன்தான் நல்ல சத்பாத்திரம்னு பேர். அப்பேற்பட்டதான நவவிதமான பக்தியை ஒவ்வொருவரும் இன்றைய நாள் முதல் நாம் கடைபிடித்து
அந்த ஒவ்வொரு தினத்தையும் சிதறமாக ஆக்கக்கூடியதான ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த லலிதாம்பாள் கல்யாண வைபவம் ஒரு ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் பிரம்மோற்சவம் நடக்கும். அது எதிகா வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இங்க நம்ம ஆலயத்துல 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த பிரம்மோற்சவம்ங்கிறது மாதிரி இது ஒரு பெரிய உற்சவமா நடந்துட்டு இருக்கு. இதுல நம்மளால முடிஞ்சது எக்கிஞ்சிட்டு நிறைய பேர் இன்னும் நிறைய எவ்வளவோ அந்த லலிதாம்பாள் கல்யாணம் ஒரு அரண்மனையில நடந்தால் அது வேற மாதிரி இருக்கும். இது குச்சேலர் குடில விதுரரோட குடில நடக்கிற மாதிரி எங்களால் பக்தியான சாரம் எங்களால் முடிஞ்சது பண்றோம். ஆகையினால் இதுல ஒரு சின்னதா எதையாவது ஒண்ணு வச்சா கூட அது வந்து பொன் வைக்கிற இடத்துல பூ வச்சோங்கிற மாதிரி பொன் வைக்க முடியல. ஏன்னா இதே அம்பாலே பொன்னா பொன்னால் ஆகப்பட்டவள் சொர்ணம். ஆகையினால இங்க எல்லாமே புஷ்பமயமா தான் இருக்கும். அவளே சொர்ணமா இருக்கிறதுனால அதனால இது சொர்ண காமாட்சியை பத்தி அவர் சொன்னார். 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது எல்லாம் தெய்வாதீனமா நடக்கிறது. ஆக தெய்வ சங்கல்பத்தினால இந்த சொர்ண காமாட்சி பங்காறு காமாட்சியா சந்திரசேகரேந்திர சரஸ்வதிங்கிற அந்த யதீஸ்வரால் இருக்கிற காலத்துல அங்க போச்சு. திரும்ப அதே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நம்ம காஞ்சிபுரத்துல அவர் சித்தியானதுக்கு அப்புறம் அவரே வந்து திரும்ப நம்ம பங்காறு காமாட்சிய இதே காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காரு. ஆகினா அஞ்ச சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காலத்துல போன அம்பாள் இந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காலத்துல வாழும் பிரிவால எல்லாம் ஹிருதயத்திலையும் நமோ பக்கரி கேப்பியோ தேவானாகுன்றத கேப்பியஸ்ட கோணமாகங்கிற மாதிரி ஹிருதயத்துல அவர் இருந்துட்டு இருக்கார். ஆகினால எத்பக்தியா புண்டரீகாச்சம் ஸ்தவைரன் அரசத்தான்னு ஒரு விஷ்ணு சாஸ்திரம் வாக்கியம் உண்டு. உலகத்துல பெரிய தர்மம் எதுன்னா யார் பக்தி ஆத்மார்த்தமான பக்தி பகவான் இடத்துல வச்சுட்டு இருக்காளோ அந்த பக்தியே மிகத்தான் மகத்தான தர்மம். எத்பக்தியா புண்டரீகாச்சம் ஸ்தவைரஸ்தே நரசதா எப்பொழுதும் பக்தி பண்ணிட்டே இருக்கிற கூடிய ஒரு நரனாகப்பட்ட மனிதன் யார் ஒருவன் பக்தி பண்ணிட்டே இருக்கானோ அவன் தர்மத்தை ஆசிரியிக்கிறான் அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரத்துல சொல்லுறது. அப்பேற்பட்டதான வசந்ததான பக்தி மார்க்கத்துல நம்மளெல்லாம் கொண்டு சேர்ப்பிக்கக்கூடியது குருநாதன். அப்பேற்பட்ட குருநாதர் எங்க இருக்கார் சாட்சா்காரமா நம்ம எல்லாருடைய ஹிருதயத்திலையும் காஞ்சி மகாபெரிவா சஞ்சாரம் பண்றார். இன்னைக்கு லோகம் பூரா எங்க பார்த்தாலும் பெரியவா இல்லாத கிரகமே இல்லை, பெரியவா இல்லாத ஆத்மாவே இல்லை, பெரியவா இல்லாத உலகமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் பெரியவா அந்த பகிஹி சச்சர்வம் வியாபியானாரா கணஸ்திதா அப்பேற்பட்டதான அந்த பகவான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கார். அப்ப இந்த கல்யாண உற்சவம் 1017 பிறந்த ராமானுஜர் 2017 1000வது ஜெயதி உற்சவம் வேற இப்ப கொண்டாடிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் காஞ்சி காமகோடி பீடத்துல முதல் ஆச்சாரியனா இருந்த இந்த மடத்தை ஸ்தாபனம் பண்ண ஆதிசங்கரரும் பின்னால 1500 பின்னால் அவதாரம் பண்ணி 160 காலம் வாழ்ந்த ராமானுஜரும் ஏக நட்சத்திரம் திருவாதிரை. அப்ப அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். அப்படி இந்த ராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னைக்கு எல்லாத்தையும் ஜாதிவாதிகள் வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஆலயத்துக்குள்ள பிரவேசம் இல்லை. இப்ப என்னமோ கொடி பிடிச்சா ஆலயத்துக்குள்ள நாங்க போறோங்கிற இது ராமானுஜர் பண்ணிட்டார். எல்லாத்தையும் ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி எல்லாருக்கும் பூணர் போட்டு எல்லாரும் வைஷ்ணவனாக்கி அன்றைய தினம் எல்லாத்துக்கும் அந்த ஞான மார்க்கத்துக்கு எல்லாத்தையும் பக்தி மார்க்கத்துக்கு ராமானுஜர் கொண்டு வந்துட்டார். ஸ்ரீபெருமுதல் அவதாரம் பண்ணி காஞ்சிபுரத்துல இருந்து திரும்ப ஆழவந்தானுடைய பிரார்த்தனையின் அடிப்படையில திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு போய் அவர் பண்ணினது எவ்வளவோ எதிர்ப்பு இருந்தாலும் அவர் இங்கிருந்து இந்த கோவிலையும் நிர்வாகம் பண்ணார். திருப்பதியில அந்த கோவிலையும் நிர்வாகம் பண்ணார். அப்போ
ரெண்டு கோவிலும் 1130 அது நிர்வாகம் பண்ற, இது நிர்வாகம் பண்ற. 160 வருஷம் அந்த அப்பேற்பட்ட ராமானுஜர் சைவ வைணவ சித்தாந்தத்துல அனைவரும் சமயம், எல்லாரும் வந்து பகவான் இடத்துல எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறத ராமானுஜர் தான் கொண்டு வந்தார். ஜாதிகளே இல்லை, எல்லாரும் பகவானுடைய குழந்தை. அந்த மாதிரி அப்படி உத்தமமான ஒரு ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம் கொண்டாடப்படுகின்ற வைபவம் இந்த தருணத்தில் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. அந்த வைபவமும் சேர்ந்து அதோட ஒரு அங்கமாக இது நம்ம லலிதாம்பாள் விவாகம், புத்தாண்டு, இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு வந்து வாச்சிருக்கு அப்படின்னா இது பகவானுடைய சங்கல்பம். அதனால் இந்த கூடிய சீக்கிரம் லலிதாம்பாள் கல்யாண வைபவத்தை நாங்கள் சீடியாக போடணும்னு என்னுடைய தனிப்பட்ட ஆத்மார்த்த ஆசை. நான் மட்டும் சீடி போட்டு என்ன பண்ணுறது, அதனால் அந்த போகிற இடங்களெல்லாம் பல தேசங்கள் பல நாடுகளுக்கு போகிறேன். இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் பல நாடுகளுக்கும் இந்த லலிதாம்பாள் கல்யாண சீடியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து இதை பிரச்சாரம் பண்ணணும். ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட இத்தனை சமாச்சாரம் இருக்குது, இத்தனை சரக்கு இருக்குது, அவங்ககிட்ட அவள் வெக்கப்படுறது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டுருக்கோம், தர்மம் க்ஷீணித்து போகிறது. ஆகையினால் இது வந்து ஒரு தர்ம பிரச்சாரமாக எடுத்துட்டு இதை வந்து எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும், பரப்பணும் அப்படிங்கிறது என் காலத்தில் இதை பண்ணணும். அதனால் இது வந்து இந்த சீடியை வெளியிட்டு அதை எல்லா நாடுகளும், உலக நாடுகள் பூரா நான் சஞ்சாரம் பண்ணுற நாடுகள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எல்லா இடத்தையும் கொடுக்கணும். லலிதாம்பாள் கல்யாணம் எல்லா இடத்துலையும் பண்ணணும். இந்த கல்யாணம் வந்ததுனால பாக்கி கல்யாணம் பண்ணலாம், அதை பாட்டுக்கு நடக்கட்டும். ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, ஒன்று வந்ததுனால இன்னொன்று விட்டு போகிறது இல்லை. அதனால் இது வந்து நம்மளுடைய மடத்தை சார்ந்தவ, நம்மளுடைய காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்த பீடாதிபதி அவருடைய பிரயத்தனத்தினால பண்ணினது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து சரியாக ரட்சிக்கணும், அதுக்காகத்தான் இந்த சீடி போட சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கூடிய சீக்கிரம் அந்த சீடி வந்து ரிலீஸ் ஆகி மகாபரிவாரோடைய ஜெயந்தி வருது, வர்தந்தி. அந்த வர்தந்தி தினத்தில் அதை வந்து வெளியிட்டால் பெரியவாளுக்கு ரொம்ப பிரீத்திகரமாக இருக்கும், பெரியவாளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும். ஆகையினால் மகாபெரிவாளுடைய ஜெயந்தி உற்சவம் அன்றைய தினம் அவர் எங்கேயும் ஒத்துக்கொள்ளலாம், அன்றைய தினம் லலிதாம்பாள் கல்யாணத்தோடு அந்த சீடியும் வெளியிட்டால் நல்லதுன்னு என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான சங்கல்பம். அது வந்து பெரியவா தான் அதுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். அதனால் எல்லோரும் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரமக்ஷேமத்தை அடைஞ்சு அன்றைய புத்தாண்டு தினம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல சுஜிதமாக இருக்கணும், நல்ல நாளாக இருக்கணும். தினந்தோறும் நான் சொன்ன அந்த 9 கோட்பாடுகள், அந்த 9 நிலைப்பாடுகள் ஒவ்வொரு மனுஷாலும் அதில் ஒன்றை வச்சுட்டு இருக்கேன் போகிறோம் அப்படின்னா அது கூறாது. எல்லாம் சேர்ந்து கதம்பமாக இருந்தால் தான் அழகு. ஏதோ சிரவணம் மட்டும் போகிறோம், ஸ்மரணம் போகிறோம், தாசியம் போகிறோம், சக்கியம் போகிறோம்னு ஏதோ ஒன்று பிடிச்சிக்க முடியாது. எல்லாம் தான் வேணும், வேதமும் வேணும், நாமசங்கீர்த்தனம் வேணும், ஆத்மார்த்தமாக தியானமும் வேணும், எல்லாமே தான் வேணும். ஆகையினால நமக்கு ஈஸ்வர பக்தி வரணும் அப்படின்னா இந்த காலத்தில் அவர் சொன்ன மாதிரி பக்தி நிறையா வரணும், வளரணும். அதுக்கு நமக்கு பிரச்சாரம் தேவை. பிரச்சாரம் தேவைன்னா நம்மளுடைய இந்து தர்மம் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறது இல்லை, ஒரு இடத்துல எல்லாத்தையும் வர வச்சு அந்த இடத்துல சத்சங்கங்கிற ரூபத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம், அதுதான். அதனால் இதுதான், அதுக்கு பேர் தான் சத்சங்கம். அதனால் நம்ம ஒவ்வொரு தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் வேண்டாம். அதனால் தேனுக்கு எப்படியும் வண்டு பிடிச்சி விட வேண்டாம், அதுவாக வந்துடும். அது மாதிரி இந்த இடத்துல சொன்ன காமாட்சி அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல 108 சக்தி பீடம், அது கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம், எல்லா உற்சவங்களும் நடந்து இந்த சீடி வெளியிடறதுக்கும் இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள்லாம் மனசு கோணாமல் எல்லாம் ஒரே நிலையாக ஒரே சிந்தனையோடு குருநாதர் பண்ணுறார், நல்லது பண்ணுறார், நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படி தான் நினைக்கிறோம். ஆகவே நமக்கு என்னென்னா குரு இட்ட பணி, அவ்வளோதான். அதை சிறமேற்கொண்டு பண்ணுறது தான் உத்தமமான சிஷ்யனுக்கு அழகு, அது லட்சணம். அதனால் குரு வாக்கியத்தை மீறினவன்லாம் போலி சிஷ்யன்னு பேர். அப்போ 10 போலி சிஷ்யனாக இருந்தால் அது சத்குருவாக இருந்தாலும் அவனும் போலி குருவாயிடுவான். ஆகையினால ஒரு சத்குணம் அப்படிங்கிறது நல்ல எண்ணங்கள் நல்லதெல்லாம் வளர்த்துண்டு குரு கைங்கரியத்தில் ஈடுபட்டோன்னா போகாது. குரு சொல்கிறத
ஒன்றுக்கு பத்து மடங்கு நாம் செஞ்சு காண்பிக்கணும். அதுதான் குருநாதருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம். அதனால அம்பாள், அவ ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சந்தோஷமடைகிறான். அம்பாள் சந்தோஷமடைகிறதுனால இந்த லோகத்துக்கு க்ஷேமம் கிடைக்கிறது. அதனால க்ஷேமங்கிறது உள்ளே இருக்கிறது, யோகங்கிறது வெளியில் இருக்கிறது. யோகம் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தால் தான் வீட்டில் இருக்கிறதா ரொம்ப க்ஷேமமாக குடும்பம் நடத்தலாம். யோகங்கிறது வெளியில் போய் சம்பாதிச்சுன்னு வருது. அது மாதிரி இந்த மாதிரி சத்சங்கம் அங்கே இங்கேன்னு போய் யோகத்தை சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் உட்கார்ந்து எல்லாம் இந்த யோகமானது அந்த க்ஷேமத்தை கொடுக்கும். அதனால் எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணணும். எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையணும். சாயிரச பஞ்சாங்க படனம் இருக்குது, அதுக்கு சௌகரியப்பட்டவர் 4:30 ஆகும். அது அந்த பஞ்சாங்க படனத்துக்கு சௌகரியப்படுறவர் இருந்து சிரவணம் பண்ணி இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத கேட்டுட்டு அந்த அம்பாளுடைய பூஜைகளெல்லாம் பார்த்து அம்பாளை தரிசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போகணுங்கிறது இந்த கோவில் நிர்வாகத்தினுடைய ஆசை. அதனால் எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையணும். நாராயணன் நாராயணன் நாராயணன். அதாவது சுவாமிகளோட அருட்கட்டளை, ஜூன் 8 மகாபிரியாரோட ஜெயந்தி வருது. அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் திருச்சியில் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், அதனால பரவாயில்ல. இங்கே லலிதா கல்யாணம் கார்த்தால் இந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து காரில் போயிடலாம். அதனால் அன்னைக்கு நிச்சயமாக அவரோட அனுகிரகத்தில் அந்த பரிசுமப்பட்டு பண்ணிடணும்னு ஒரு ஆசையோட முனைப்போட. ஏன்னா அது ரொம்ப டஃப் சான்ஸ்கிரிட்டாக இருக்கிறதுனால அதை ரொம்ப ஒரு 3 சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு உட்காந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அதனால் சுவாமிகளோட ஒரு ஆசீர்வாதத்தில் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு அவர் நிறைய அனுகிரகம் பண்ணணும்.